ஓம் தார தேவியை போற்றி அனைவருக்கும் வணக்கம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து உங்கள் அந்தஸ்து கௌரவம் பாதிக்கப்படாமல் உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நான் சொல்ல சில விஷயங்கள் செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய காலகட்டமே பாருங்கள், வந்து எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்து கௌரவம் மானங்கள் போகும்போச்சு அப்படின்னா மான பிரச்சனைடா அப்படிம்பாங்க. கௌரவம் பாதிக்கப்பட்டால் ரொம்ப சங்கடமாக அவங்க வந்து ரொம்ப தலை தாழ்ந்து நிற்பாங்க. அப்போ இந்த மாதிரி உங்கள் சூழ்நிலை அந்தஸ்து உங்கள் சூழ்நிலை வந்து மாறாமல் அந்தஸ்து கௌரவம் உயரமாகிறதுக்கு நீங்கள் வந்து சரி எளிய பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டில் வந்து சோமசுந்தர கடவுள் அல்லது சிவன் ஃபோட்டோ ஒன்று வாங்கி வீட்டில் வச்சு அதுக்கு நெய் தீபம் ஏற்றி அதுக்கு வந்து ஜாதிப்பு போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படாது. நீங்கள் அதுவும் இல்லாமல் வாசலில் வந்து ஒரு தேங்காய் ஒன்று ஒன்று மஞ்சத்தூளில் கட்டி இந்த வாசல் தொங்க விட்ருங்க. இது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஜாதிப்பு வீட்டில் வச்சு அந்த ஜாதிப்பு செடிக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அதில் வர பூவை பறித்து இறைவனுக்கு வந்து நீங்கள் மாலையாக போடுங்க, மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, சாம்பார் சாதம் விரும்பி சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாம்பார் சாதம் சாப்பிடுங்க, அல்வா சாப்பிடுங்க. இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்வா வாங்குறவங்க நாங்கள் இங்கே திருநெல்வேலிக்காக போக முடியும்னு கேட்காதுங்க. கிடைக்கிற பக்கம் கிடைக்கிறவங்க வாங்கி சாப்பிடுங்க, கிடைக்காதவங்க திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்ட நண்பர்களை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏற்றுக்குங்க. இதே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் அந்தஸ்து கௌரவம் வந்து அவங்களால் உங்களுக்கு ஒரு நாள் பாதிக்கப்படாது, அவங்களால் உங்கள் அந்தஸ்து கௌரவம் வந்து உயரும். சரிங்களா? ஏன்னா அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க தான் இப்போ எல்லா பக்கமும் இருக்கிறாங்களே. அப்போ நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க, சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, கரடன் தரிசனம் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னாச்சுன்னா நீங்கள் எங்கே நடந்து போனாலும் தலைக்கு மேலே கரடன் வந்து வட்டம் போட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வேப்ப மரம் கருங்காலி மரம் இது மாதிரி மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தடியில் வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை உட்காந்து ஏதாவது செஞ்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இடங்களில் வந்து மிகவும் சிறப்பான பலன் உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கௌரவத்தை கொடுக்குற இடங்கள். சரிங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நீர்நிலை அமைதியான நீர்நிலை இருக்கிற இடங்களில் போய் நீங்கள் வந்து மணிக்கணக்கில் நீங்கள் டைம் பாஸ் பண்ணுங்கள், நல்லா குடிங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாகவே இருக்கும். இந்த பலன் நான் சொல்கிற பலன் இல்லாமல் உங்களுக்கு வந்து மிக அருமையாகவே இருக்கும். முடிந்தால் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து சாம்பார் சாதம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது கோயிலில் வந்து நீங்கள் அன்னதானம் போடணுன்ற சூழ்நிலை வருது அப்படின்னாச்சுன்னா, அது அன்னதானம் சாம்பார் சாதத்தை மட்டும் போடுங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரியாணி போடுறேன் குஸ்கா போடுறேன்னு போடாதுங்க, சாம்பார் சாதம் போடுங்க. உங்கள் வாழ்க்கை மிக மிக உங்கள் அந்தஸ்து கௌரவத்தை பெரிய லெவலில் கொண்டு வந்து தூக்கி நிறுத்தும் இது. அடிக்கடி வந்து மான் சம்பந்தப்பட்ட அதாவது மான் கொம்பு சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ வீடியோ இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா மான் நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஜூவுக்கு போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து மான் சம்பந்தப்பட்ட விலங்குகளை வந்து அதிகமாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் கௌரவம் வந்து தூக்கி நிறுத்தப்படும். கௌரிமான் பரம்பரையாக நீங்கள் மாற வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இது மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் உணவு வகைகளும் சரி இயற்கை சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிக்கும் போது உங்களுக்கு உண்டான கௌரவம் வந்து எல்லளவும் பாதிக்கப்படாது, கௌரவம் காக்கப்படும். எல்லோருக்கும் முத்தாரம்மன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.